கர்த்தருக்கு நன்றி. இந்த சேனல் கடந்த வாரம் 1000 சப்ஸ்கிரைபர்ஸை பெற்றிருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலை ஊக்குவித்த ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சோஷியல் மீடியாவில் நிறைய சேலஞ்சிங் வீடியோ போடுறாங்க. உதாரணத்துக்கு ஹாரர் சேலஞ்ச், ஃபுட் சேலஞ்ச், பைக் ரேஸ் சேலஞ்ச், ஃபன்னி சேலஞ்ச், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். நம்மளும் ஒரு ஆரோக்கியமான சேலஞ்சை ஃபேஸ் பண்ணலாமா ஃப்ரெண்ட்ஸ்? பைபிளில் மத்தேயு அதிகாரம் 37வது வசனம் சொல்வது என்னன்னா, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். ஆகவே நீங்கள் பேசும் போதும் ஆம் என்றால் ஆம் எனவும் இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள். இதைவிட மிகுதியாக சொல்வது தீயோனிடமிருந்து வருகிறது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வசனம் பார்த்த உடனே இப்போ சேலஞ்ச் என்னவாயிருக்கும்னு நீங்கள் யூகிச்சிருப்பீங்க இல்லையா? நம்ம நம்மளை பற்றி பல முறை பல பேத்துக்கிட்ட தற்பெருமை பேசி பல பேரை நோகடிச்சிருப்போம். நம்ம மேலே பொறாமை கொள்ள வச்சுருப்போம். நம்மளை பல இடத்துல நியாயப்படுத்த வீண் வாக்குவாதம் செஞ்சுருப்போம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இது அவசியமானு யோசிச்சா? இல்லவே இல்லை. மிகுதியான வார்த்தை சமாதானத்தை சீர்குலைக்குதுன்னு நிறைய சந்தர்ப்பங்களில் நம்ம பார்த்துருக்குறோம். அவசியமற்ற வார்த்தையினால் கணவன் மனைவி இடத்துல பிரிவையும் நண்பர்கள் இடத்துல சண்டையும் உண்டாகிறத நாம் பார்த்துருக்குறோம். ஃப்ரெண்ட்ஸ், அளவாக தேவைக்கேற்ப பேசலாமே, யாரையும் புண்படுத்தாமல் பேசலாமே. நாம் இவ்வளவு காலமாக செஞ்ச தவறை திருத்திக்கலாமே. எப்படின்னா, அளவாக தேவைக்கேற்ப பேசலாமே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், 48 மணி நேரம் ஆரோக்கியமான சவாலை சந்திக்க நீங்கள் ரெடியா? சவால் என்னன்னா, 48 மணி நேரம் தேவைக்கேற்ப வார்த்தையை பயன்படுத்தி உண்மையை பேசணும். சவாலில் தோல்வியடைந்தால் வெற்றி பெறும் வரை முயற்சியை கைவிடாதீங்க. வெற்றி பெற்றால் கடவுளின் ஆசீர்வாதத்துடன் வாழ. சவாலை முயற்சி செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்ய மறக்காதீங்க. நன்றி.